இன்றைக்கு மதர்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணுற எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாப்பி மதர்ஸ் டே. மறக்காம உங்கள் அம்மாவுக்கு விஷ் பண்ணிவிடுங்க. அம்மா இல்லைன்னு நினைக்கிறவங்களும் நம்ம யோசிக்காதீங்க, அவங்க எங்கேயுமே இல்லை, அவங்களுக்குள்ளே தான் இருக்காங்க. அவங்களுடைய அன்பும் ஆசீர்வாதமும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். கண்டிப்பாக அவங்கள மனசில் நினச்சி நீங்களே உங்களை விஷ் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கள் அம்மா என் கூட இல்லை, எனக்கு தெரியும். இருந்தாலும் எங்கள் அம்மா என் கூட இல்லைன்ற எண்ணம் கூட எனக்கு இல்லை. ஏன்னா அவங்க வாழ்ந்த காலத்தில் நான் அவங்க கூட நிறையா வாழ்ந்துட்டாங்க, அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், அவங்க கூட நிறையா பேசியிருக்கேன். அது ஒரு பெரிய பாக்கியம். அது அந்த நினைவுகள்லாம் எப்பயுமே என் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒருத்தவங்க கூட அதிகமாக நம்ம இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பற்றி யோசிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்மளுடைய எல்லா செய்கைகளையும் செயல்கள்லையும் அவங்க இருப்பாங்க. அப்புறம் எங்கேருந்து அவங்க மறந்து போவாங்க. ஒரு கட்டத்தில் கடைசியாக முகத்தை பார்க்குறவங்களாம் பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு நிமிடம், ரொம்ப துணிச்சல் வேணும்னு சொல்லுவேன். கடைசி நிமிஷம் இல்லையா, கடைசியாக பார்க்க போகிறோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த பார்த்த அந்த கடைசி நிமிடம், அந்த கடைசி நொடி, அந்த கடைசி பார்வை. ஏன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம அவங்கள பார்க்க போகிறது கிடையாது. அதனால் நம்ம பார்க்குற அந்த கடைசி நொடி கண்டிப்பாக நினைவில் இருக்கும். எல்லா உறவுகளுக்குமே அப்படி தான், அம்மானு மட்டும் கிடையாது. என்ன அம்மான்றது கொஞ்சம் ஸ்பெஷல், இருக்க முடியாத ஒரு விஷயம் இல்லையா. மீண்டும் ஒரு முறை ஹாப்பி மதர்ஸ் டே விஷஸ் டு யூ ஆல் விடைபெறுகிறேன். பிரியமுடன் ஆண்டனி.